ஹோ மூவி மேக்கர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கங்கா சீரியல் உடனுக்குடனே யூடியூப்ல பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி கதை திறந்து வைக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? இது என்ன உன் மலைநாடு நினைச்சியா? எவனாச்சும் வந்து களவாடிட்டு போயிடுவான், அவன் பின்னாடி வேற நான் தேடிட்டு போடுமா? ஏ புள்ள புள்ள எங்க போயிட்டாய்வா புள்ள? கோயிலு எங்க போயிருப்பாய்வா? திரும்ப போற மாதிரி இருந்தா என்ன பண்றது? ஐயோ சரி சரி எடுக்கலாம். ஆ சொல்லுங்கயா. என்ன புள்ள போன் எடுக்கறதுல இம்பட்டர் நேரம்? அது எனக்கு பழக்கம் இல்ல இல்லீங்களா, அதனால எதை அழுத்தி போன் எடுக்கிறதுன்னு தெரியல. மக்கு மக்கு. சரி புள்ள இப்ப எங்க இருக்க? நானா மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஐயா மார்க்கெட்டுக்கு போனா எப்படி வீட்டை திறந்து விட்டு போயிடுவியோ? ஐயா அது எங்க மலைநாட்டுல வீட்டை பூட்டுற வழக்கெல்லாம் இல்லைங்க ஐயா, அதனாலதான் அப்படியே வந்துட்டேன். உன் மலைநாடு வேற, இந்த பட்டணம் வேற, எப்படி திறந்து விட்டு போனியா? பலிசி எடுத்து போயிடுவாங்க. ஐயோ அப்படியா? எனக்கு தெரியாதுங்களே ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. சரி சரி இப்ப எங்க இருக்க? நானு மார்க்கெட்டுக்கு போற வழியில இருக்கேனுங்கயா. சரி சரி நீ அங்கே இரு, நான் வரேன். இல்லங்கயா நானே திரும்ப வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ அங்கே இரு, நான் வரேன். ஐயா ஐயா ஐயோ. சரி அம்மா நீங்க வாங்க போலாம். கௌரி அபி, எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அபி. உன்னை தவிர வேற யார்கிட்டயும் என்னால உதவி கேட்க முடியாது அபி. என்ன கௌரி, என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருந்து இந்த அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு முரளி அப்பாவால வர முடியல. ரவுடி ஆட்கள் முரளி அப்பாவை சுத்தி இருக்காங்களாம். சௌமியா மலர கூப்பிடலான்னா அவங்களாலயும் வர முடியாது. போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. நானாவது கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அந்த விஜய் என்ன தேடி வந்துட்டு இருக்கான். அதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ வந்து இவங்களை கூட்டிட்டு போய் தமிழ்ந்தி அத்தை வீட்டுல விட்டுடுறியா? நீ இதை இவ்வளவு விலைக்கு சொல்லணுமா? வந்து கூட்டிட்டு போ, சொன்ன வர மாட்டேனா? இரு நான் உடனே வரேன். ஆ சரி சரி, நான் மார்க்கெட்டுக்கு போற வழியில நின்னுட்டு இருக்கேன், நீ உடனடியா வந்துடுன. சரி நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். எனக்கு நிம்மதி. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தெய்வம்மா, உங்களை கும்பிடுறது தவிர
என் மனசுக்கு வேற எதுவும் தோணல. ஐயோ கண்ணுங்களா, இதெல்லாம் நாம அப்புறமா பேசிக்கலாம். அந்த அஜயோட அண்ணன் இங்க வந்துட்டு இருக்கானாமே, அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் போயிடலாமே. சரிம்மா. அபி, இந்த அம்மாவை தமிழேந்தி அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு. முரளி அப்பா அங்க வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்ததும் மத்ததெல்லாம் பாத்துப்பாங்க. சரி கௌரி, நான் பத்திரமா கூட்டிட்டு போறேன், நீ பத்திரமா இரு. சரி சரி, சீக்கிரம் சீக்கிரம் கூட்டிட்டு போ, சீக்கிரம் போங்க போங்க. கௌரி பத்திரமா இரு. கௌரி நான் பத்திரமா போயிடுறேன், நீ சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. என்ன போல எப்படி இருக்க? சரி சரி, நீ நடந்து போ, நான் பின்னாடியே வரேன். போ நடந்து. இவ எப்படி இவ கூட சேர்ந்தா? இவ எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னா நம்ம கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். யாரு கையில மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கையிலேயே போய் மாட்டிக்கிட்டடா. இவன் மட்டும் சாட்சி சொன்னா நம்ம நிலைமை அவ்வளவுதான். இங்கதான் இவங்க யாரும் இல்லாம இருக்காங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிருவோம். அம்மா, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. நாங்க உங்களை பத்திரமா பாத்துப்போம். நீங்க பதட்ட படாம இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு தாய். கொஞ்ச நாளைக்கு என் உயிரை காப்பாத்தி கொடு. நான் காலத்துக்கு உனக்கு நன்றியா இருப்பேன். உங்களை எல்லா பிரச்சனையில இருந்தும் நாங்க பாத்துப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. Thank you.
மரியாதையா வந்துரு. அம்மா, அந்த பாவிதாமா என் மகனை கடத்தினது. தயவு செஞ்சு அவங்ககிட்ட என்ன சிக்க வச்சிடாதம்மா, என்ன சாகடிச்சிருவாம்மா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுமா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பதட்டப்படாம இருங்க. ஏய், வாங்கடா. எங்க போனு தெரியல. எங்கடா போயிருப்பாளுங்க? காணோம்னே காணுமேடா, வாங்கடா அந்த பக்கம் போய் தருவோம். அம்மாவா, இவங்க தான் நம்ம சிவாவை காப்பாத்த வந்திருக்காங்களா? அம்மா, கடவுள் தாம்மா உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு. கௌரி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சுமா. அந்த அஜய்ங்கிறவன் ஒரு நாசக்காரனாவல்ல இருந்திருக்கான். இப்படி ஒரு அயோக்கியனை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட இல்லையம்மா. அந்த கேடுகட்ட பாதக இந்த உலகத்திலே இருக்கவே கூடாதுமா. நீங்க எங்க வந்து சாட்சி சொல்லணும்னு சொல்லுங்க, நான் வந்து சொல்றேம்மா. நம்ம எல்லாருமா சேர்ந்து நிச்சயமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நன்றிமா. அம்மா, நீங்க செய்ய போற உதவி சாதாரணமான உதவி இல்ல. எங்க குடும்பத்துல மறுபடியும் அமைதியை கொண்டு வர போறீங்க. நாங்க இழந்த சந்தோஷத்தை, நிம்மதிய, கௌரவம் எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க போறீங்க. எல்லாருக்கும் புது வாழ்க்கைய உண்டாக்கி தர போறீங்க. சத்தியமா சொல்லணும்னா இது எங்களுக்கு புது பொறுப்பு தான். காலத்துக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்போம்மா. நான் உங்களுக்கு உதவி செய்யறதா நினைக்கல அபிராமி, என் பையனுக்கு மரியாதை செய்யறதா நினைக்கிறேன். இறந்து போன என் பையனுக்கு ஒரு ஈமச்சடங்கு கூட செய்ய விடாம அலக்கழிச்ச பாவிமா அவன். அந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையுமா. நான் என் பையனுக்கான கடமையை தாமா செய்யறேன். சிவா உங்க மகஸ்தானத்துல இருந்து உங்களை நல்லா பாத்துப்பாருமா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அபி, இப்ப அந்த அம்மா வந்துட்டாங்க, நம்ம இப்ப என்ன செய்யணும் சீக்கிரம் சொல்லு அபி. அத்தை, நான் இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உடனே கிளம்பணும். நீங்க இந்த அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் முரளி அப்பாவும் சிவாவும் சொல்லுவாங்க, சரியா? பத்திரமா இருங்க அத்தை. ஜாக்கிரதையா போமா. அந்த படுபாவி வெளியில எங்கேயாச்சும் இருப்பான்.
அவன் கண்ணல மட்டும் பட்டுடாதம்மா. நான் போய்டுவேமா, கவலைப்படாதீங்க. அபி ஜாக்கிரதமா வா. சரிங்க அத்தா, நல்ல கவர் பண்ணிக்கோ. பாத்துமா வாங்க, நீங்க உள்ள வாங்க வாங்க. யார் நம்பரும் போக மாட்டேது. ஒருவேளை போலீஸ் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களோ? ஜாம இருக்கிற வச்சு போன் கால் வெளியே பண்ண முடியாதபடி பண்ணிட்டாங்க. அங்கிள் என்ன ஆச்சு? அங்கிள் நான் எவ்வளவு நேரம் உங்க எல்லாருக்கும் போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், யாருக்குமே கிடைக்க மாட்டேது. கௌரி கிடைக்கல, அபிக்கு கிடைக்கல, இன்ஃபேக்ட் உங்களுக்கு கூட கிடைக்கல. எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிடும் போல இருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஏன் அங்கிள் யாருக்குமே கால் ரீச் ஆகல? அது நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, யாருக்குமே திடீர்னு போன் போக மாட்டேங்குது. அவ்வளவுதானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? நான் ரொம்ப பயந்துட்டேன். பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது சிவா. அபி, கௌரி, மலர், சௌமியா எல்லாரும் ஒரு சிக்கல்ல சிக்கல்ல இருக்காங்களா? என்ன சிக்கல் அங்கிள்? அது அந்த கிராமத்து அம்மான்னு சொன்னல, அவங்க கிடைச்சிட்டாங்க. கிடைச்சிட்டாங்களா? அப்புறம் என்ன அங்கிள்? அது கௌரி அந்த அம்மாவை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்தா, அந்த நேரம் பார்த்து வளவ நாட்கள் இருந்ததால என்னால வெளியில வர முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு மலரியும் சௌமியாவையும் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருக்க சொல்லி போன் பண்ணி அரேஞ்ச் பண்ண. கடைசியில பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வேற வழி இல்லாம கௌரி அபிக்கு போன் பண்ணி அந்த அம்மாவை தமேந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே இருக்க வைக்க சொல்லிட்டேன். என்ன அங்கிள் நீங்க இப்படியா பொறுப்பு இல்லாம நடந்துப்பீங்க? அபி, கௌரி, மலர், சௌமியா இவங்க எல்லாரும் பொண்ணுங்க அங்கிள். இப்படி ஒரு ஆபத்தை அவங்களால தாங்க முடியுமா? அதுவும் அந்த அம்மா கிடைச்சிட்டாங்க, வளவு நாட்களோட கதையும் முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் அந்த அஜயோட கதையும் முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்போ அந்த அம்மாவை அவங்க எவ்வளவு குலவெறியோட துரத்துவாங்க? அந்த வெறிய நம்ம பொண்ணுங்க பாவம் ஃபேஸ் பண்ண முடியுமா அங்கிள்? நீங்க என்ன கூப்பிட்ருக்க வேண்டியதானே? இந்த ஆபத்தெல்லாம் நம்ம பொண்ணுங்க சமாளிப்பாங்களா அங்கிள்? ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அங்கிள். நீங்க என்ன கூப்பிட்ருக்க வேண்டியதானே? எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டீங்க? எப்படிப்பா, எப்போ உன் பேரை சொன்னாலும் மாமாவை தொந்தரவு பண்ணாதீங்க. மாமாவுக்காக எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். மாமா மட்டும் வெளியில வந்துடக்கூடாதுன்னு அபியும் கௌரியும் வாய் அடைச்சிடறாங்களே, நான் என்ன பண்ண முடியும்? அங்கிள் ஆபத்தான நேரத்துல பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த பிரச்சனை நாளைக்கு சரியாயிடும். அவங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த வலி அவங்களால தாங்க முடியுமா? காலத்துக்கு அந்த வடு போகுமா? ஏன் அங்கிள் இப்படி பண்ணீங்க? இல்ல சிவா, பிரச்சனை கைமீறி போயிடுச்சு. ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் ஆச்சு, அதை எப்படியாவது பாதுகாக்கணும் தான் இவ்வளோ பாடுபடுறோம். அதான் அவசர அவசரமாக பக்கத்தில் இருந்த அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க பொண்ணுன்னெலாம் என்னால் அந்த நேரத்தில் யோசிக்க முடியல. ப்ளீஸ், ஐம் சாரி. சரி அங்கிள், இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க? அதான் சொன்னேன், ஃபோனில் யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு. நெட்ஒர்க்கே ஜாம் ஆயிருக்கு. சரி அங்கிள், நான் போய் பார்க்குறேன். சிவா, வேண்டாம் வேண்டாம் வேணா, நான் போய் பார்க்குறேன். இங்கே பாரு, எல்லாம் சரியாக வர நேரத்தில் நீ போய் மாட்டிக்கக்கூடாது. நீ பதட்டத்தில் இருப்ப, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அகல், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தா எங்களுக்காக உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம குடும்ப பொண்ணுங்க நாலு பேருக்கும் நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை, அவங்க மேலே பாசமும் அக்கறையும் இல்லாதவன் ஆகிடுவேன். என்னை தடுக்காதீங்க, நான் போகிறேன். ஏய் சிவா, சொல்ல கேளு. அங்கிள் இவர் என்னை தடுக்காதீங்க அங்கிள். இல்லை சொல்லுங்க, இவர் எல்லாம் கூடி வர நேரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. நான் சொல்கிறது கேளுங்க, நான் போயிட்டேன்.